கட்டுடலை காட்டி பெண்களை பாலியல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் மோசடி செய்த வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் காசி. ஏப்ரல் 25ஆம் தேதி காசி கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது போலீசார் முதன்முறையாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். சென்னையை சேர்ந்த பெண் மருத்துவர் ஒரு சிறுமி என்று இதுவரை 6 வழக்குகள் காசி மீது பதிவாகியுள்ளன. போலீசார் விசாரணையில் பெண்களை மோசடி செய்ததில் காசிக்கு மட்டுமின்றி அவரது நண்பர்களுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் தேசன் ஜினோ, தினேஷ் என்ற 2 நண்பர்கள் கைது செய்யப்பட்டனர். வெளிநாட்டில் வசிக்கும் கௌதம் என்ற நண்பருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் விடப்பட்டுள்ளது. காசி மீது பதிவான வழக்குகளில் அவருடைய நண்பர் டிராவிட் என்பவரின் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஹார்லி டேவிட்சன் பைக்கை அபகரித்த வழக்கு முதல் வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாகர்கோவிலில் அச்சகம் நடத்தி வரும் டிராவிட் என்பவர் காசியிடம் வட்டிக்கு 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தார். அந்த பணத்திற்கு அதிக வட்டி வாங்கிய காசி டிராவிட்டின் விலை உயர்ந்த ஹார்லி டேவிட்சன் பைக்கையும் பறித்துக் கொண்டார். இதுகுறித்து டிராவிட் வடச்சேரி காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காசி மீது கந்து வட்டி வழக்கு தொடரப்பட்டது. காசியிடமிருந்து ஹார்லி டேவிட்சன் பைக்கும் பறிமுதல் செய்யப்பட்டது. சிபிசிஐடி போலீசாரின் விசாரணையில் டிராவிட் தன்னுடைய பெயரில் இருந்த பைக்கின் அசல் ஆர்சி புத்தகத்தை வேறு ஒருவரிடம் அடமானம் வைத்திருந்தது தெரியவந்தது. அந்த அசல் புத்தகம் இல்லாமலேயே காசி தன் பெயருக்கு பைக்கை மாற்றம் செய்ததும் கண்டறியப்பட்டது. இதற்கு உடந்தையாக இருந்த நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து அலுவலக தரகர் கோட்டாரை சேர்ந்த நாராயணன் கைது செய்யப்பட்டார். மேலும் இந்த வழக்கில் தடயங்களை அளித்ததாக காசியின் தந்தை தங்கப்பாண்டியனும் கைது செய்யப்பட்டார். காசியின் தந்தை தங்கப்பாண்டியன், தரகர் நாராயணன் ஆகிய மூவர் மீதும் 1330 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி போலீசார் நாகர்கோவில் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். பாலியல் வழக்கல் உள்ளிட்ட மீதமுள்ள 5 வழக்குகளில் சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய ஏற்பாடு செய்து வருகின்றனர்.